எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி தென்றல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப குயிக்காக ஈஸியாக 2 மினிட்ஸில் செய்ய போகிற நம்ம ரோட்டோரத்தில் கடையில் விரும்பி சாப்பிட்ற இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற பட்டர் மில்க் தான். ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னா, நான் இது மாதிரி ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் ஒன்று, இதுக்கு என்னென்ன எவ்வளோ அளவு போடணுங்கிறத தான் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோ கருவேப்பிலை, இது போதும். ஜீரகம் 1 பிஞ்ச் அளவு தான். இதோ இந்த அளவு போதும். பச்சை மிளகாய், இஞ்சி, மல்லி இலை. மல்லி இலை இவ்வளோ தேவையில்லை, இதில் பாதி போட்டு அரைக்கணும். மீதி வந்து கார்னிசிங்காக. உப்பு, பெருங்காயம், இவ்வளோ தான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, ஜீரகம், பச்சை மிளகாய், மல்லி இலை பாதி போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வச்சு அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கோம். இதை இன்னும் நல்லா நம்ம ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்கு அந்த தயிர்லேருந்து கொஞ்சம் இதில் விட்டு அரைக்க போகிறோம். அந்த பாக்கெட்டில் இருந்த தயிரை இப்போ நம்ம டம்ளருக்கு மாற்றியாச்சு. இந்த அளவு இதில் இப்போ கொஞ்சம் தயிரை விட்டு அடிச்சுக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற இந்த தயிரை ஃபுல்லாக விட்டுட்டு பட்டனுக்கு முன்னாடி இந்த வைப்பர் மோடில் தான் நம்ம அடிக்க போகிறோம். ஏன்னா அதுதான் மோர் இதெல்லாம் அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்குற பட்டனு. இப்போ இதில் அடிக்கிறோம், அவ்வளோதான். இருக்கு 6 பங்கு தண்ணி விடணும். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். கரெக்டாக நான் 6 பங்கு எடுத்து வந்திருக்கேன் தண்ணி. போதுடா. கொத்தமல்லி தழை கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். நாம் எடுத்து வச்சுருந்த அந்த உப்பு, உப்பு வந்து மோரில் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். பெருங்காயம், அந்த பெருங்காயம் எதுக்குன்னா அஜீரணத்துக்காக நிறைய பேர் மோர் சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக. நார்மலாக நம்ம வந்து நார்மலாக குடிக்கிறதா இருந்தால் இந்த பெருங்காயம் தேவை கிடையாது. அஜீரணத்துக்காக குடிக்கிறதா இருந்தால் இந்த பெருங்காயம் போட்டு குடித்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஓகே, நம்ம சுவையான மோர் இன்றைக்கி செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.